சாதி எங்க வந்திருக்கீங்க? சாதி அந்த சிலைக்கு வந்திருக்கு, கன்னியாகுமரிக்கு வந்திருக்கு. சாதி சன்ரைஸ் பாக்குறதுக்கு 5:30 மணிக்கு உட்காந்துருக்கு. காஃபியை குடிச்சிட்டு பிஸ்கெட் எடுத்துக்கிட்டு உட்காந்துருக்கு. செல்லா குட் மார்னிங். குட் மார்னிங். நாங்கள் சன்ரைஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே தூரத்தில் ஒரு கொடி தெரிஞ்சிச்சு. ஸோ சன்ரைஸ் வரும்போது பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு அலாரம் மாதிரி அடிக்குது. ஸோ அப்படி அடிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த கொடியை வந்து ஃப்ளாக் ஹாய்ஸ் பண்ணுறாங்க. அப்படி ஹாய்ஸ் பண்ண அடுத்த ஒரு 5 செகண்ட்ஸில் சன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருச்சு. பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. போகிறதுக்கு ஒரு தனி போட் அங்கே இருக்குது. ஸோ பர் ஹெட்டில் வந்து 70 சொல்லுங்கள். அதுக்கு நாங்கள் போட் போக பிளான் பண்ணிருக்கோம். ஒரு ஸ்கூலில் நான் சைடில் நில்லுங்க, நடு வழியில் சூப்பரா இருக்கு. என்னண்ணா லைன்ல தான் வாங்கலண்ணா? லைன் இல்லையா? போறதுலயே இருக்காரு. போமா சாதி, 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 சாதி ரெடி. திருவள்ளுவர் சும்மாயிட்டா இருந்தாரு. இவ்வளவு மீனுங்க சாதி, ஃபிஷ் ஓடி பாத்து அப்படியே ஓடி சாதி, ஃபிஷ் சாதி.
பார்த்தோமா. விவேகானந்தா ஸ்டாச்சு வந்து ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு. ஸோ அதோட உள்ள என்னென்ன இருக்குது எல்லாமே சுற்றி பார்த்துட்டோம். அங்கே நல்ல சில்லுன்னு காற்று, சின்ன ஒரு வெயில் கூட எதுவுமே தெரியவே இல்லை. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டாக எங்களால் வந்து திருவள்ளுவர் ஸ்டாச்சுக்கு போக முடியல. வேவ்ஸோட அந்த அலை இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்றதுனால போட் அங்கே வந்து அலோவ் பண்ணலை. ஸோ எங்களால் அது மட்டும் பார்க்க முடியல. பட் தூரத்துலேருந்து திருவள்ளுவரை பார்த்துட்டு கிளம்பிட்டோம். சாதி கிளம்புகிறது தானே? S6 சென்னைக்கு போற வரைக்கும் இதுதான் உங்களுக்கு.